மில்லியனல் காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க செல்லும் பாடம் தமிழ். தமிழ்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலம் பார்க்க போறோம். சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம வந்து தமிழ்ல தமிழின் இனிமை பாடல் பார்த்தோம். அதனுடைய பிரித்தெழுதுக சேர்த்தெழுத வந்து பார்த்தோம். தமிழ்ல இலக்கணம் வந்து பார்த்தோம். தமிழ் இலக்கணம் என்றால் என்ன? ஒரு மொழியை பிழையின்றி பேச எழுத கேட்க உதவுவது இலக்கணம் ஆகும். இலக்கணம் ஐந்து வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் பார்த்தோம். தமிழ் எழுத்துக்கள் உயிர்மை உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்து 716, ஆயுத எழுத்து 1. மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் வந்து படித்தோம். அடுத்து திணை பார்த்தோம். திணை வந்தது திணை என்றால் என்ன? திணை என்றால் ஒழுக்கம் ஆகும். திணை இரண்டு வகைப்படும். அவை உயர்திணை அஃதிணை. உயர்திணை என்றால் என்ன? உயர்திணை என்றால் என்ன? பகுத்தறிவு உள்ள உயிர் உள்ளவை என்னன்னா உயர்திணை ஆகும். அப்புறம் உயர்திணைக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? மனிதர்கள், தேவர்கள், தெய்வம். ஸோ அது வந்து என்னன்னா உயர்திணை வந்து எடுத்துக்காட்டு. அடுத்து அஃறிணை. அஃறிணை என்றால் என்ன? பகுத்தறிவு இல்லாத உயிருள்ளவை என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா விலங்குகள், பறவைகள். அடுத்து உயிரற்றவை என்னென்னா பொருட்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா தமிழில் காலம் பார்க்க போகிறோம். காலம்னா என்னன்னா டைம் சொல்லுவோம். நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம், டைம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து காலத்தை பற்றி சொல்லாம படிக்க போகிறோம். காலம் என்றால் என்ன? ஒரு செயல் எப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, ஒரு செயல் எப்பொழுது நடக்கிறது என்பதை குறிப்பிடுவது காலம் ஆகும். இப்போ காலம் வந்து மூன்று வகைப்படும். என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் என்றால் என்ன? ஒரு செயல் எப்பொழுது நடந்தது என்பதை குறிப்பிடுவது காலம் ஆகும். காலம் என்றால் ஒரு செயல் எப்பொழுது நடந்தது என்பதை குறிப்பிடுவது காலம் ஆகும். காலம் மூன்று வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ காலத்தை வந்து குறிப்பிடுவது என்ன அப்படின்னா இடைநிலை சொற்கள் வந்து எப்பொழுதுமே குறிப்பிடும். இடைநிலை சொற்கள் இடைநிலை சொற்கள் முதல்ல அதனால இறந்த காலம். இறந்த காலம் என்றால் என்ன? ஒரு செயல் நடந்து முடிந்ததை வந்து குறிப்பிடுவது இறந்த காலம் ஆகும். இதற்கு இடைவெளி சொற்கள் என்ன அப்படின்னா இத்து, இத்து, இரு, இன்று. இதான் அப்படின்னா இடைநிலை சொற்கள். இறந்த காலம் என்றால் என்ன? இறந்த காலம் என்பது ஒரு செயல் நடந்து முடிந்ததை குறிப்பிடுவது இறந்த காலம் ஆகும். இடைநிலை சொற்கள் இத்து, இட்டு, இரு, இன்னு. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு என்னன்னா இறந்த காலத்துக்காக நேற்று. நேற்று அப்படின்னா வந்து இறந்த காலம். நேற்று என்ன கிழமை அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை. இப்போ செவ்வாய்க்கிழமை நேற்று வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து என்னன்னா இறந்த காலம். நேற்று நம்ம என்னென்ன செயல்கள் செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்ததுன்னா இறந்த காலம். நேற்று நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம், எழுதினோம், படித்தோம். ஓகேங்களா? அது வந்து எல்லாமே என்னதுன்னா இறந்த காலம். எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் படித்தேன், எழுதினேன், பேசினேன், வரைந்தேன், இதெல்லாம் வந்து என்னன்னா இறந்த காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள். இந்த இடைநிலை சொற்கள் பார்த்தோம்ல, இந்த இத்து, இன்னு இதெல்லாம் வந்து பண்ணுவேன்.
படித்தேன் இத்து தேயின் அந்த சொற்கள் இங்கே கடைசியில் வந்து பாருங்க எழுதினேன் பேசினேன் வரைந்தேன் இது வந்து என்னன்னா இறந்த காலத்துக்குரிய எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் நிகழ்காலம் நிகழ்காலம் அப்படின்னா என்னன்னா ஒரு செயல் தற்போது நடந்து கொண்டே இருப்பதே ஒரு செயல் தற்போது நடந்து கொண்டே இருப்பதே என்னன்னா நிகழ்காலம் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தமிழ் வகுப்பு வந்து கவனிச்சுட்டு இருக்கோம் தமிழ் வகுப்பு கவனிச்சுட்டு இருக்கோம் இது வந்து என்னன்னா நிகழ்காலம் இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா படிக்கிறேன் படிக்கிறேன் எழுதுகிறேன் அதாவது இதுக்கு இடைநிலை சொற்கள் கிறு கிந்து அதாவது நிகழ்காலத்துக்கு என்ன இடைநிலை சொற்கள் அப்படின்னா கிறு கிந்து எடுத்துக்காட்டு படிக்கிறேன் எழுதுகிறேன் பேசுகிறேன் பேசுகிறேன் வரைகிறேன் வரைகிறேன் இது வந்து நிகழ்காலத்துக்குரிய எடுத்துக்காட்டு அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து வீட்டில் இப்போ வந்து கவனிச்சுட்டு இருப்போம் கிளாஸ் கவனிச்சுட்டு இருப்போம் அப்புறம் நம்ம வந்து எழுதுவோம் படிப்போம் இப்போ நம்ம வந்து செய்கின்ற செயல்கள் என்னதுன்னா நிகழ்காலம் ஆகும் அடுத்து எதிர்காலம் எதிர்காலம் என்றால் என்ன எதிர்காலம் என்னன்னா ஒரு செயல் நடக்க போவது ஒரு செயல் நடக்க போவதை வந்து குறிப்பிடுறது என்ன அப்படின்னா எதிர்காலம் ஆகும் இப்போ நடக்க போவது அப்படின்னா நாளைக்கு நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு தெரியாது ஓகேங்களா அது வந்து என்னன்னா எதிர்காலம் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்பு இவ்வு இடைநிலை சொற்கள் ஓகேங்களா இப்போ நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா படிப்போம் படிப்பேன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு சொல்லுவோம் இப்போ நாளைக்கு நம்ம வந்து படிப்பேன் எழுதுவேன் பேசுவேன் வரைவேன் வரைவேன் இது வந்து நிகழ்காலம் எதிர்காலம் வந்து சொல்லலாம் நல்லா கவனமாக கவனிங்க இன்னொரு டைம் சொல்றேன் காலம் என்றால் என்ன காலம் என்றால் ஒரு செயல் எப்பொழுது நடந்தது என்பதை குறிப்பிடுவது ஆகும் காலம் என்றால் என்ன ஒரு செயல் எப்பொழுது நடந்தது என்பதை குறிப்பிடுவது ஆகும் காலத்தை வந்து இடைநிலை சொற்களாக வந்து பிரித்து எடுக்கலாம் இப்போ காலம் வந்து மூன்று வகைப்படும் அவை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் என்றால் என்ன இறந்த காலம் என்றால் ஒரு செயல் நடந்து முடிந்ததை வந்து குறிப்பிடுவது இறந்த காலம் ஆகும் அதற்கு இடைநிலை சொற்கள் இத்து இட்டு இரு இன்னு இதுக்கு எடுத்துக்காடு பாருங்களேன் படித்தேன் எழுதினேன் பேசினேன் வரைந்தேன் இதை வந்து குறிப்பிடலாம் அப்புறம் நேற்று நடந்தது என்ன நேற்று அப்படின்னா அது என்னன்னா இறந்த காலம் ஓகே நெக்ஸ்ட் நிகழ்காலம் நிகழ்காலம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நடந்துட்டுருக்குது இன்று ஓகே இன்னைக்கு நம்ம செய்கிற செயல்கள் அதாவது இன்று அப்படின்னா என்னன்னா நிகழ்காலம் இப்போ நம்ம வந்து கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கோம் அது வந்து என்னன்னா நிகழ்காலம் ஸோ இதுக்கு இடைநிலை சொற்கள் கிறு கின்று எடுத்துக்காட்டு பாருங்களேன் படிக்கிறேன் எழுதுகிறேன் பேசுகிறேன் வரைகிறேன் என்று குறிப்பிடலாம் அடுத்து எதிர்காலம் எதிர்காலம் என்னன்னா ஒரு செயல் நடக்க போவதை குறிப்பிடுவது ஒரு செயல் நடக்க போவதை குறிப்பிடுவது எதிர்காலம் ஆகும் இதற்கு இடைநிலை சொற்கள் இப்பு இவ்வு எடுத்துக்காட்டு பாருங்களேன் படிப்பேன் எழுதுவேன் பேசுவேன் வரைவேன் இப்போ இது வந்து நாளைக்கு நடக்க போகிறது நாளை அப்படின்னா என்னென்னா எதிர்காலம் வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் அப்போ வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம் இது அவங்களோட தமிழ் வீட்டு பாடம் கீழ் காண்பவை எவ்வகை காலம் என எழுதுக குதிரை ஓடியது மணி பாடம் படித்தான் குழந்தைகள் விளையாடின பாட்டி கதை கூறினார் ஆடு புல் மேயும் பறவைகள் வானில் பறக்கிறது நாளை மாம்பழம் சாப்பிடுவோம் சூரியன் கிழக்கில் உதிக்கும் இப்போ குதிரை ஓடியது இந்த வாக்கியம் எந்த காலத்தை சேர்ந்தது என இந்த கோட்டில் எழுதி அனைத்தும் கோட்டில் எழுதி வாட்ஸ்அப்பில் என்று சென்ட் பண்ணு அனுப்பணும் நன்றி